ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சாதான் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்லாம் இந்த ரைஸ்ல இருக்குங்கிறதுனால அரைச்சி இத பவுடர் மாதிரி ஆக்கிட்டு சோ இந்த கலோரிஸ் மட்டும் தான் அதிகமா நிறைய மருத்துவ குணம் இருக்குது பிரஸ்ட் கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் இந்த மாதிரி அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட weight loss புரோட்டீனும் ஃபைபரும் இருக்குது இதனால அன்வான்டடான ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் இந்த கருப்பு கவுனி அரிசியில இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குனா ஹாய் மை டியர் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் என்னடா கிச்சன் உள்ள இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறோம்ல ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சாதான் நம்ம ஃபிட்னஸ் சூப்பரா போகும் அதனால தான் நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன மீல் ஃபுட் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியத்துல ரொம்ப சிறந்து விளங்கிய ஒரு தானியம் தாங்க இது இந்த அரிசி பாத்தீங்கன்னா அரசர்கள் காலத்துல சைனால எல்லாம் சொல்லுவாங்க அவங்க மட்டுமே இதை சாப்பிடுவாங்களாம் இதை ப்ரோஹிபிட்டட் ரைஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா யாருமே சாப்பிடாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் எடுத்துருக்காங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்லாம் இந்த ரைஸ்ல இருக்குங்கிறதுனால இதை யாருக்குமே கிடைக்கக்கூடாது இது எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க இப்போ காலப்போக்கில் இதோட பெனிஃபிட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கிடைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் நிறைய இடத்துல விவசாயம் அதிகமாகிடுச்சு இப்போ இது நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு பட் விலைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம டயட் ஃபுட்டில் இது ரெகுலராக நம்ம ஆட் பண்ணவே இல்லை இப்போ மட்டும் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கும்போது சரி கொஞ்சமாக ஒரு வாரத்தில் ஒரு நாளாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதை விதவிதமாக சமைச்சு நம்ம நிறைய விதமாக எடுக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இதை ஏன் நம்ம சாப்பிட்ணுங்கிற விஷயத்த நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இந்த அரிசியை டைரெக்டாக எடுத்து நம்ம சமைக்க முடியாது அதனால் இதை ஒரு 5 hours நான் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ ஊற வச்ச அரிசியை எடுத்து தான் நம்ம சமைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம 1 cup ரைஸுக்கு 3 மடங்கு தண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ நானும் வந்து 3 மடங்கு தண்ணியை இதில் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ குக்கரை ஆன் பண்ணிடலாம் ஸோ இப்போ குக்கரை நான் மூடிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டீம் அந்த ஹோல் வழியாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் விசிலை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் அதாவது சிம்மில் வச்சு 7 whistles வர்ற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்களா ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது ஸோ விசில் இது வரைக்கும் போடல ஸ்டீம் வந்துருச்சு ஸோ இப்போது விசில் எடுத்து போட போகிறோம் ஸோ இப்போ போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க குக்கர் விசில் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் எல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ தாராளமாக நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஸோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரி வந்து பிளாக் கலரில் அழகாக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பட் என்னென்னா இது வந்து ஒரு டைலூட் ஆன மாதிரி தான் இருக்கும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்ன வீட்டில் நம்ம குழம்பு கிரேவி பண்ணியிருக்கோமோ அதை இதில் போட்டு நல்லா சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே டைமில் நம்ம இதில் வந்து வெல்லத்தை போட்டு தேங்காயை போட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட் மாதிரி நம்ம சாப்பிட முடியும் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஸ்வீட் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் வந்து சேர்க்கவே சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக கீ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதில் துருவி வச்ச தேங்காய் கோகோனட் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட வேண்டியதுதான் ஸோ தேங்காயும் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஹெல்த்து ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு
அல்வா மாதிரி கடிச்சிரோம் நமக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் நமக்கு இப்ப கடிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இத அரைச்சி இத பவுடர் மாதிரி ஆக்கிட்டு அதுல வந்து நாட்டு சக்கரை தேங்காய் இதெல்லாம் mix பண்ணி புட்டு செய்ய முடியும் சோ இது ரெண்டு தான் பண்ணலாமா அப்படினு கிடையாது இந்த கருப்பு கவுனி ரைஸ் வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணலாம் மார்னிங்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரேக்பாஸ்ட் வந்து ஒரு கூழ் மாதிரி லிக்விடா நம்ம எப்படி வந்து ஸ்மூத்தி எல்லாம் பண்றோமோ அதே போல இதல வந்து நல்ல டைலூட் பண்ணிட்டு இதல வந்து மோர் தயிர் ஆட் பண்ணிபாங்க மோர் ஆட் பண்ணிபாங்க ஆனியன் குக்கும்பர் கேரட் எல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாம் ஆட் பண்ணிட்டு சோ ஒரு கூழ் மாதிரி ரெடி பண்ணி ஸ்ட்ராங்கா நம்ம குடிக்க முடியும் ரொம்பவே எடுக்க கூடாது ஒரு கிளாஸ் எடுத்தா போதும் எக்ஸ்பென்சிவ்ங்கறனால வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா எடுத்துக்கிட்டா நிறைய ஹெல்த் கிடைக்கும் அது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ங்கறத இப்ப பார்க்கலாம் பொதுவா நம்ம வீட்ல பண்ற ஒயிட் ரைஸ் 100 கிராம் எடுத்து சாப்பிடுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல வந்து 130 கலோரிஸ் இருக்குது ஆனா அதே 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டோம்னா 160 கலோரிஸ் நமக்கு கிடைக்குது சோ இந்த கலோரிஸ் மட்டும் தான் அதிகமா அப்படினு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க இதுல எல்லாமே கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும் புரோட்டீனா இருக்கட்டும் ஃபேட்டா இருக்கட்டும் ஃபைபரா இருக்கட்டும் எல்லாமே அதிகமா தாங்க இருக்குது சோ அப்ப கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு அப்படினா இதுல வேற என்ன பெனிஃபிட் இருக்கு எதுக்காக நம்ம சாப்பிடணும் அப்படினு சொல்லிட்டு கேக்கலாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அந்த காரணத்துக்காக தான் நம்ம கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடணும் அது என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா फर्स्ट पाती नम्बर बाडिये बैड कोलेस्ट्रॉल कमी पड़ुद रेडावद कैंसर वराम तक मुख्यमा पाती ब्रेस्ट कैंसर यूट्रस कैंसर इतमी वराम तक रोम यूस्फुला मूणावद पाती सकर नोयो सुगर लेवल कंट्रोल वो अब अब जीरण सकती ना अधिकमा की अबरा अद मट पाती कलीरले सुतपेमे ரத்த சோகை நோயில இருந்து நம்மள குணமாக்குது அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்குது மன அழுத்தம் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் சாப்பிறதுனால கண்ட்ரோலே இருக்குது அப்படிங்கறாங்க அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட weight lossக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க இதுல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்க எப்படி weight loss சப்போர்ட் பண்ணுது அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம் இதுல பாத்தீங்கன்னா புரோட்டீனும் ஃபைபரும் இருக்குது நம்மளோட ஒயிட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைபர் கிடையாது புரோட்டீன் கிடையாது இதுல அது ரெண்டும் இருக்குிறதுனால இத சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஃபில் அப்படி கிடைக்கும் இதனால அன்வான்டடான ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் சோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஓவரால் கலோரிஸ் பாத்தீங்கன்னா கம்மியாவே சாப்பிடுவோம் அதனால weight loss நடக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி நிறையவே பூஸ்ட் பண்ணுதுங்க கடைசியா அலர்ஜியையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினா இத ஏன் நாம வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிட கூடாது கொஞ்சம் கலோரிஸ் அதிகமா இருந்தாலும் இதல நிறைய நமக்கு வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் இத சாப்பிடுங்க ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியில இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குனா கண்டிப்பா நீங்களும் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம இத வேற விதமா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டீங்கனா அதை எனக்கு சொல்லுங்க நானும் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கறேன் சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸான வீடியோக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கதா போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ வராது பார்த்துட்டு இருந்தீங்கனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க லவ் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ so much